வணக்கம், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். தச்சாபு வாழ்க்கை சேனல்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை என்ன மாதிரி வேணா இருக்கலாங்க. ஒன்று சந்தோஷமாக இருக்கலாம், இல்லை துக்கமாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சிக்கலில் நீங்கள் வந்து மாட்டிகிட்டு இருக்கலாம், இல்லை ஒரு பிரச்சனைகள் வந்து தலைக்கு மேலே இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு தெரியுமா? இதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்த எக்ஸ்பீரியன்சஸ், அனுபவங்கள், ஸோ இதுதான் வந்து நேற்றைய வாழ்க்கை, நேற்றைய எண்ணங்கள், நேற்றைய பதிவுகள் தான் இன்றைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணுது. ஸோ இன்றைக்கி நீங்கள் இப்படி ஒரு ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இதுக்கு முன்னாடி உங்களுடைய மனதில் பதிந்த அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் தான் உங்களுடைய பதிவுகளாக பதிஞ்சிருக்கு. ஸோ அதுதான் உங்களுடைய இன்றைய வாழ்க்கையை டிசைட் பண்ணுது. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெக்கார்ட் ஆகிற அந்த பதிவுகள் எப்படிலாம் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி எப்படி அது டிசைட் பண்ணுது, எப்படி அந்த வாழ்க்கையை வந்து மாற்றுது. ஒன்று சந்தோஷமாக இருக்கலாம், இல்லை துக்கமாக இருக்கலாம், இல்லை பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை சிக்கலாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் அந்த பதிவுகள் உங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கி எப்படி அது வந்து டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரெண்டாவது, இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய அந்த பதிவுகளை நம்ம எப்படி வந்து ரீப்ரோக்ராம் பண்ணுறது, அதாவது திரும்ப எப்படி அதை வந்து சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மூன்றாவதாக, அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் ஏற்பட்ட இமோஷ்னலாக நம்ம ஏற்பட்ட அந்த பதிவுகளை கம்ப்ளீட்டாக எப்படி அதை வந்து கம்ப்ளீட்டாக இல்லைனா கூட அட்லீஸ்ட் நம்ம இந்த இமோஷ்னலாக இருந்த சில பதிவுகளை எப்படி நம்ம வந்து அழிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆரோக்கியமான மகிழ்ச்சி இளமை அழகோடு இருக்க தற்சார்பு வாழ்க்கை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டினியூஸாக நம்மளோட வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப சின்ன வயசுலேருந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவித்த எக்ஸ்பீரியன்சஸ், அனுபவங்கள் இருக்குது இல்லையா? ஸோ அது எல்லாமே ஒன்று ஒன்றா ஒரு ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பதிவுகள் வந்து நாம் மறந்துட்டால் கூட இந்த ரெக்கார்ட்ஸ் வந்து அப்படியே தாங்க இருக்கும். நமக்கு சந்தர்ப்பமும் தேவையும் ஏற்படும் போது அப்பப்போ இந்த ரெக்கார்ட்ஸ் வந்து நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய வாழ்க்கையவே வந்து டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ நம்ம எதோ மாற்றணும்னு ட்ரை பண்ணுவோம், ஆனாலுமே நம்மளால் சில விஷயங்கள்லாம் நம்ம ஹேபிச்சுவலாக வந்து மாற்ற முடியாத காரணமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் தான். இப்போது ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையாக இருக்கும்போது உங்கள் அம்மா வந்து சப்போஸ் அடிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அடிக்கும்போது ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான பதிவுகளை ஏற்படுத்தும். இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு மாதிரி எண்ணம் வந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி எண்ணம் இன்னொரு குழந்தைக்கு வரணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ அந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான பதிவு வந்து ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய அம்மா வந்து நான் தப்பு பண்ணதுனால என்னை அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு பதிவு. ஆனால் அதே மாதிரி பதிவு இன்னொரு குழந்தைக்கு வராது. இன்னொரு குழந்தைக்கு என்ன மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு வந்து என் மேலே வந்து சுத்தமாக அக்கறையே கிடையாது, பாசமே கிடையாது, அதனால தான் என்னை வந்து அடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பதிவு வந்து அந்த குழந்தைக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி திரும்பவும் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டு அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு அக்கறை இல்லை, அவங்களுக்கு பாசம் இல்லை, அதனால தான் நம்மளை அடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பதிவு அந்த குழந்தைக்கு இருக்கு இல்லையா, அது இன்னும் வலு சேர்த்துக்கிட்டே போகும், இன்னும் பில்டப் ஆகி மேக்னிஃபை பண்ணிகிட்டே போகும். ஸோ அந்த பதிவு வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும். அப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து என் மேலே அக்கறை இல்லை, என் மேலே பாசம் இல்லை, அதனால தான் அடிக்கிறாங்க அப்படின்றத அப்படியே கண்டினியூஸாக அது வந்து மைண்டில் ரெக்கார்ட் பதிவு பண்ணிக்கிட்டே போகுது. இப்போது இந்த இந்த சின்ன வயசில் அடி வாங்கின விஷயத்தை கூட அந்த குழந்தை வந்து பெருசாகிட்டு மறந்துருக்கலாம், ஓகேவா? பட் அதோடைய இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசானதுக்கப்புறமுமே வந்து ஏதோ ஒரு ஜென்யூனாக அவங்க அம்மா வந்து திட்டியிருந்தா கூட, இல்லை அடிச்சிருந்தா கூட, அந்த குழந்தைக்கு என்ன தோணும் அப்படின்னா அந்த பண்ண தப்பு வந்து தோணாது. இல்லை, அவங்க சின்ன வயசுலேருந்தே என்னை வந்து போட்டு அடிச்சுட்டே தான் இருப்பாங்க, என் மேலே வந்து கொஞ்சம் கூட அவங்களுக்கு அக்கறையே கிடையாது அப்படிங்கிறத மட்டும்தான் அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து எடுத்து காமிக்கும். அந்த எவிடென்சஸ் எல்லாத்தையும் ஷோ பண்ணிகிட்டே இருக்கும். பாரு, அன்னைக்கு இப்படி பண்ணாங்க, இன்றைக்கி இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தவறுதலான ஒரு ரெக்கார்டை உள்ளே வச்சுட்டு அது வந்து அப்பப்போ எவிடென்ஸை வந்து காமிச்சிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்மளால் பல பேருக்கு இந்த உறவுகளோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்குமே வந்து இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு ஒன்று இருக்க பாருங்கள், அது தாங்க ஒரு கல்ப்ரிட்டு. அதில் இருக்கிற அது சேவாயிருக்கிற டாக்குமெண்ட்ஸு, சேவாயிருக்கிற அந்த ரெக்கார்ட்ஸு, பதிவுகள் தான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு உறவுகளோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் அது டைரெக்டான ஒரு கனெக்ஷன் இருக்குது. உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு +2 படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு, ஓகேவா? அந்த பையன் வந்து கிளாஸ்மேட் ஒரு பொண்ணை வந்து விரும்புகிறான். ஸோ அந்த பொண்ணை தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டான். இப்போது ரெண்டு பேருமே ஒன்றா காலேஜ் படிக்கிறாங்க, 3 இயர்ஸ் வந்து ஆர்ட்ஸ்
படித்து முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, செட்டாகாது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து ஹர்ட் பண்ணிவிட்டு ரொம்ப பிரிஞ்சுட்டு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவன் எவ்வளோ கெஞ்சி பார்க்குறான், எவ்வளோ போராடி பார்க்குறான், ஒன்றும் வேலைக்காகல. ஸோ பிரேக்கப் ஆகுது, அந்த பொண்ணு போயிடுது. இப்போது அந்த பையனுக்கு இமோஷ்னலாக ஒரு விஷயம் வந்து உள்ள அவனுக்கு ரெக்கார்டாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த பொண்ணு வந்து நம்ம எவ்வளோ வந்து நம்பணும், எவ்வளோ விஷயங்கள் நம்ம அந்த பொண்ணுக்கு பண்ணோம், ஆனால் கொஞ்சம் கூட வந்து என்னை பற்றி யோசிக்காமல் செல்ஃபிஷாக வந்து எந்த ரீசனுமே இல்லாமல் அந்த பொண்ணு வந்து என்னை வேணாம்னு சொல்லிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் மனசில் அவனுக்கு வந்து ஒரு விதமான எண்ணம் வந்து கிரியேட் ஆகுது இல்லையா. ஸோ அது எல்லாமே அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து அப்படியே ரெக்கார்ட் ஆகிடுது. ஸோ இந்த பொண்ணு அப்படின்னாலே வந்து ஒரு செல்ஃபிஷ், விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் ஒரு எண்ணம் வந்து அந்த பையனுக்கு ஒரு ரெக்கார்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து அவன் எங்கேஜ் ஆகிட்டு இருந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு இருந்த அந்த ஸ்பேஸில் இப்போ அந்த பொண்ணு இல்லை. ஸோ வேக்கண்ட்டாக இருக்குது. இருக்க இருக்க அது வேக்கண்ட்டாக இருக்கும்போது அவனுக்கு ரொம்ப ஃபீலிங்ஸ் இருக்கும். ஒரு 6 months to 1 year வரைக்கும் அவன் ரொம்ப அது வந்து ஃபில் பண்ணுறதுக்காக ரொம்பவே ட்ரை பண்ணுறான், கஷ்டப்படுறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது ஃப்ரீயாக இருக்கிற வரைக்கும் தான் அந்த பிரச்சனை வந்து இன்னமும் அவனுக்கு மேக்னிஃபை ஆகிட்டே போகும். ஸோ இந்த ஃப்ரீயாக இருக்கிற ஸ்பேஸில் வந்து அதுக்கு தான் எப்பவுமே சொல்லுவாங்க, ரொம்ப நம்ம வந்து அப்செட்டாக இருக்கும்போது வேறு ஒரு விஷயத்தில் டைவெர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து அவன் என்ன பண்ணுறான், அந்த 1 year அப்புறமா அவன் ஒர்க் ஜாப் போகிறான். ஸோ ஜாப் போகும்போது அந்த வேக்கண்ட்டாக இருந்த அந்த ஸ்பேஸ் வந்து இப்போ ஜாப்ங்கிற ஒரு விஷயத்தில் அவன் ஃபில் பண்ணோன்னா இப்போ அது டிவியேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த விஷயத்தையும் அவன் அப்படியே மறந்துட்டான், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே ஜாப்பில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறான். அப்படியே அவன் லைஃப் வந்து போகுது. ஆனால் இங்கே நம்ம என்ன திரும்ப நம்ம கவனிக்கணும், நம்ம வந்து அவன் மறந்துட்டான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, கான்சியஸ் லெவலில் மட்டும்தான் அவன் மறந்துட்டான். அந்த பொண்ணை வந்து அவன் பார்க்கல, பேசலை, அந்த கனெக்ஷனே இல்லைன்னுங்கும்போது அவன் ஆட்டோமேட்டிக்காக மறந்துட்டான். ஆனால் உள்ளே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற பதிவு அது வந்து மறக்கவே மறக்காது. ஸோ என்ன அவன் அந்த அன்னைக்கு அந்த எமோஷ்னலாக இருக்கும்போது அவன் என்ன பேசினானோ அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த பொண்ணுங்களே வந்து செல்ஃபிஷ் தான், நம்மளை வந்து ஏமாற்றிடுவாங்க, நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து பதிவாக அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்துட்டு பதிவாகி வச்சுருக்கு. இவன் கான்ஷியஸ் லெவலில் அந்த பொண்ணை மறந்துட்டான், அந்த இன்சிடென்ட் மறந்துட்டான், எல்லாம் ஓகே, ஜாப்ல போயிட்டுருக்கு. ஒரு 29-30 வயசு ஆகும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு 2 years வந்து ஓகேவாக தான் போகுது. பட் நடுவில் அவனுக்கு வந்து அப்படி இப்படி கொஞ்சம் எப்போ அந்த ஒரு சர்க்கிள்கள் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த 2 years அப்புறமா ஏதோ அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு சின்ன ஒரு மாறுதலுக்காக நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது இவனுடைய மைண்டில் ஏதோ ஒரு கான்சியஸ் லெவலில் அவனுக்கு ஒரு திங்கிங் வருதுன்னு வச்சுக்கோங்க. சும்மா இந்த பொண்ணுன்னு இப்படி விட்டுட்டு போயிடுச்சு, நம்ம சாப்பாடு எதுவுமே வந்து கவனிக்காமல் அந்த பொண்ணு பாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து ஒரு கான்சியஸ் லெவலில் சும்மா அப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. உடனே நம்ம சப்கான்சியஸ் ரெக்கார்டு என்ன பண்ணும், அந்த மைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் இதுக்கு முன்னாடி கூட இப்படி ஆச்சு, ஸோ டேட்டாஸ் எல்லாத்தையும் கொண்டு வரும். இதுக்கு முன்னாடி கூட உனக்கு இப்படி தானே ஆச்சு, அப்படி தானே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டேட்டா வந்து கொடுக்கும். இல்லை இந்த பக்கத்து வீட்டில் அந்த பையனை கூட இப்படி தான் ஆச்சு, அந்த பொண்ணு வந்து விட்டு போச்சு அதுக்கப்புறம் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ரிலேட்டடான அந்த டாக்குமெண்ட்ஸ், அந்த ரெக்கார்ட்ஸு, ஸோ என்னென்னலாம் உள்ளே வந்து அந்த பதிவுகள் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஸ்மார்ட் மாதிரி எல்லாத்தையும் எடுத்து எடுத்து காமிக்கும். இப்போது இவன் வந்து கொஞ்சம் மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்தால், ஸோ பெருசாக ஒன்று அந்த பொண்ணுக்கு அவனுக்கு ஒரு சண்டை எதுவும் கிடையாது, நார்மல் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு என்ன தோணும் அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போனவன் தான் நான் வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்த்துருவாங்க. ஆனால் வேறு ஏதாச்சும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அந்த பொண்ணுக்கு அவனுக்கும் ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னா அந்த எமோஷ்னல் லெவல் வந்து வேற ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ எமோஷ்னல் லெவல் ஜாஸ்தியாக இருந்து திங்க் பண்ணும்போது இன்னும் அந்த சப்கான்ஷியஸ் ரெக்கார்ட்ஸ் வந்து பயங்கரமாக எடுத்து கொடுக்கும். ஆமாம் ஆமாம் உன்னோட கூட ஒர்க் பண்ண ஒருத்தருக்கு கூட இப்படி தான் ஆச்சு, அந்த பொண்ணு வந்து விட்டுட்டு போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி என்னென்னலாம் நெகட்டிவான விஷயங்கள் வந்து சுற்றி நடந்துச்சோ அது எல்லாத்தையும் எடுத்து எடுத்து காமிக்கும். உங்களை வந்து கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தினால இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து செயல்படுறது கிடையாதுங்க. இந்த இடத்துல தான் நம்ம அந்த சூட்சுமத்தை வந்து புரிஞ்சுக்கணும். அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த சில எக்ஸ்பீரியன்ஸஸ் அனுபவங்களை தான் அது வந்து சொல்லி காமிக்குது. இப்படிலாம் நீ வந்து இது நடந்துச்சுடா, ஸோ இதில் நீ வந்து இந்த மாதிரி மாட்டிக்காத, இல்லை ஏதாவது ஒரு ஃபியர் அவனுக்கு வந்திருக்கலாம், ஒரு பயம் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ இப்படி இந்த சம்பவத்தில் தான் உனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட்டாக கூட அது வந்து நினைக்கலாம். பட் அதுக்கு எப்போவுமே வந்து உங்களை கம்ஃபர்ட் ஜோன்லேயே வச்சுக்கணும்னு தான் ஆசைப்படும். இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் ஏறி பேசுறது வந்து ரொம்ப பயம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸஸ் அவருக்கு இருக்குது. ஏதோ ஒரு மேடையில் போய் பேசும்போது ரொம்ப சின்ன வயசுலேருந்து அவருக்கு மேடையில் போய் பேசினாலே பேச வந்தது எல்லாத்தையும் மறந்துடுவார். ஸோ நிறைய பேர் வந்து அவரை கிண்டல் பண்ணி ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவர் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்துருக்கலாம். பெருசானதுக்கு அப்புறமுமே கூட அவராக வந்து வில்லிங்காக வந்து பேசணும்னு நினச்சா கூட இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து அவர் அலர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இல்லைடா இதுக்கு முன்னாடி கூட நீ எவ்வளவோ பேசணும்னு ட்ரை பண்ணடா, ஒன்றும் செட் ஆகலை, எல்லோரும் உன்னை பார்த்து கேலி பண்ணி சிரிச்சாங்க,
ஸோ நீ இப்போ மறுபடியும் போய் பேசுன அப்படின்னா ரொம்ப உன்னை எல்லாருமே வந்து கேலி பண்ணி அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உனக்கு உருவாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் எவிடன்சஸ் எல்லாத்தையும் வந்து ஷோ பண்ணும். இப்போது அவர் வந்து மென்டலி ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல போ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் ஏறி போய் பேசுவாங்க. இல்லை அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் எடுத்து கொடுத்த பதிவுகள்னால இன்னமும் அவருக்கு அந்த பயம் பதட்டம் அதெல்லாமே அதிகமாகி மறுபடியும் அந்த ஸ்டேஜில் போயிட்டு அவர் வந்து அது சரியாக பர்ஃபார்ம் பண்ணாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அவருக்கு வந்து இன்னமும் அந்த எவிடன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான மாதிரி ஆகிடும். ஆமாம் நீ சொன்ன மாதிரி தான் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ எப்போவுமே அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து உங்களை அலர்ட் பண்ணணும், உங்களை வந்து எப்போவுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே வச்சுக்கணும். ஸோ அங்கே போனால் நீ வந்து தோற்று போயிடுவே, ஸோ வேண்டாம், உனக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும், அதனால் நீ நார்மலாகவே இருந்துரு அப்படிங்கிற மாதிரியே உங்களை வந்து அது ட்ரை பண்ணும். பட் அதை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களை கம்ஃபர்ட்டாகவே வச்சுக்கணும், நீங்கள் வந்து ஒரு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிது. பட் அப்படி இருந்தோம் அதை சொல்கிறத நம்ம கேட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே இம்ப்ரவைசேஷனே பண்ண முடியாது. மேபி வந்து அந்த சின்ன வயசில் அவனுக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கலாம், பட் அதுக்கப்புறம் அவன் வந்து அதில் எக்ஸ்பர்ட் ஆகலாம் இல்லையா. ஸோ அந்த கான்சியஸ் லெவலில் நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக நம்ம வந்து அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் நமக்கு என்னதான் ரெக்கார்ட்ஸை வந்து எடுத்து எடுத்து கொடுத்தாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற ரெக்கார்ட்ஸை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். இல்லை இல்லை நீ சொன்ன மாதிரிலாம் கிடையாது, இப்போ நான் வந்து சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணுறேன், இப்போ எல்லாருமே என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு புதிய பதிவை நம்ம உள்ளே போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த சப்கான்ஷியஸில் இதுக்கு முன்னாடி சேவான எல்லா ரெக்கார்ட்ஸுக்கு மேலேயும் இது வந்து இல்லை நான் சூப்பராக பண்ணிகிட்ருக்கேன், இல்லை நான் நல்லா பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணலாம். சரி, இப்படி எல்லாரையும் பாடப்படுத்தி வைக்கிற இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற பதிவுகள் கிட்டிருந்து நம்ம எப்படிதான் எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்மளை பாதுகாத்தாகணும் இல்லையா, வாழணும் அப்படின்னா ஏதாவது பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவிங் இன் தி ப்ரெசன்ட், அதாவது நிகழ்காலத்தில் வாழ்ந்து பழகிறது. லிவிங் இன் தி ப்ரெசன்ட் அப்படின்னா இப்போ என்ன நான் வேலை செஞ்சிட்ருக்கணும் அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா 100% ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன், நான் இப்போ என்ன வேலை செஞ்சிட்ருக்கணும் அதில் மட்டும்தான் இருக்கணும். ஸோ பாஸ்ட்டில் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயங்கள் எதுவுமே அப்படியே க்ராஸ் போயிட்டே இருக்கக்கூடாது, இல்லை நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்ற ஃப்யூச்சர் பிளான்ஸ்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ரொம்ப பிளெயினாக, ரொம்ப பிளாங்காக, ஸோ இப்போ நான் சமைக்கிற வேலை செய்கிறேன் அப்படின்னா என்னுடைய ஹோல் கான்சென்ட்ரேஷனும் மைண்ட்ஃபுல்னஸாக ஃபுல் அட்டென்ஷனும் அந்த வெஜிடபிள்ஸில் தான் இருக்கணும், கட் பண்ணுறதுல தான் இருக்கணும், குக்கிங்கில் தான் இருக்கணும். அடுப்பை தாண்டி என்னுடைய நினைவுகள் வேறு எங்கேயுமே போகக்கூடாது, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ எல்லா நேரத்துலையும்லாம் நம்ம அந்த மாதிரிலாம் லிவிங் இந்த ப்ரெசென்ட்டெல்லாம் இருக்க முடியாதுங்க. நிதானமாக இருக்கும்போது நம்மளோட மைண்டு ஃப்ரீக்குவன்சி நார்மலாக அப்படியே ஜாலியாக இருக்கும்போது வேணால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த லிவிங் இந்த ப்ரெசென்ட்டில் இருக்கலாம், 100% கான்சென்ட்ரேஷனோடு இருக்கலாம், ஃபோக்கஸ்டாக இருக்கலாம், பாஸ்ட்டை பற்றி நினைக்க வேணாம், ஃப்யூச்சரை பற்றி யோசிக்க வேணாம், 100% ஃபோக்கஸ்டாக இருக்கலாம். ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனையாக போச்சுங்க, திடீர்னு ஒரு பதட்டம் ஆகிடுச்சு, திடீர்னு ஒரு பயம் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு சூழ்நிலை பயங்கரமாக தாறுமாறாக வந்து ஆகிடுச்சு. ஸோ அப்போ எப்படி இருக்கும், நம்மளோட மன அலைச்சூழல் மைண்டு ஃப்ரீக்குவன்சி வேறு லெவலில் இருக்கும். ஸோ நம்ம மூச்சை கவனிக்கும் போது பயங்கர ஃபாஸ்ட்டாக அடிக்கும். ஸோ அந்த டைமில் உங்களால் லிவிங் இந்த ப்ரெசென்ட்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம், நம்ம மைண்டு ஃப்ரீக்குவன்சி தாறுமாறாக ஏறிச்சு பார்த்தீங்களா, அது ஃபஸ்ட்டு வந்து கூல் டவுன் பண்ணணும், அது ஃபஸ்ட்டு நம்ம வந்து நார்மல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல உங்களுக்குள்ளே வந்து ஒரு சாண்டிங் பண்ணுறது. ஸோ தொடர்ந்து ஒரு 30 செகண்டுக்கு ஒரு பாசிட்டிவான இந்த கூல் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையை நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கணும். இப்போ ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ். ஸோ அந்த மாதிரி மைண்டுக்குள்ளே வந்து அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு 30 செகண்ட்ஸு பயங்கர பீக்கில் ஏறினது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஸோ முதல் விஷயம் வந்து உங்களோட மைண்டு ஃப்ரீக்குவன்சியை கம்மி பண்ணுறது தான். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டினியூஸாக சாண்டிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைய ஆரம்பிக்கும். ஸோ அது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் உங்களால் சாண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் தண்ணி குடிக்கணும். ஸோ தண்ணி குடிக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த ஃப்ரீக்குவன்சி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். பீக்கில் போய் அந்த பிரெயினே வந்து உங்களுக்கு சூடானது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் மோஸ்ட்லி சொல்லுவாங்க, பயங்கர கோவத்தில் பதட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி கொடுக்க சொல்லுவாங்க, அப்போ தான் அவங்களுடைய அந்த நிதானத்துக்கு அவங்க வருவாங்க. ஸோ அந்த யோசிக்கிற தன்மை வந்து அவங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ ஒன்று சாண்டிங் பண்ணலாம், இல்லை தண்ணி குடிக்கலாம், ஆனால் முதல் விஷயம் நீங்கள் உங்களோட மைண்டு ஃப்ரீக்குவன்சியை குறைக்கணும். ஸோ மூச்சை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், பயங்கர தாறுமாறில் எகிறோம். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி குடிச்சோ இல்லை சாண்டிங் பண்ணியோ முதல்ல மைண்டு ஃப்ரீக்குவன்சியை வந்துட்டு கம்மி பண்ணிடணும். சரி, நம்ம இப்படி ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கிறதுக்கும் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ரெக்கார்ட்ஸ் கிட்டேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கும் என்ன ஒரு கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து ரெண்டு இடத்துல தான் வேலை செய்யும். ஒன்று, நடந்து முடிந்த சம்பவங்கள் பாஸ்ட்டு,
இன்னொன்று இனிமேல் நடக்க போகிற ஃப்யூச்சர், எதிர்காலம். ஒன்று நடந்து முடிஞ்சதை பற்றி கவலைப்படும், இல்லைனா எதிர்காலத்தை பற்றி கனவு காணும். இந்த ரெண்டுக்குமே வந்து உங்களுக்கு டேட்டாஸ் கொடுத்துட்டே இருக்கிறது இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு தான். நம்ம தான் வந்து ரெண்டுலேயுமே இருக்க போகிறது கிடையாது, நம்ம தான் நடுவில் வந்து ப்ரெசண்ட்டில் இருக்கோம். ஸோ நிகழ்காலத்தில் இருக்கும்போது இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து வேலை செய்யாது, அதுக்கு தேவையும் கிடையாது. இப்போது நம்ம வந்து ஒரு பொருளை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரோஜா பூவை பார்க்குறோம். ஸோ அந்த பூ வந்து இந்த கலரில் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, இந்த வாசனை வருது, இதை பற்றி மட்டும்தான் நம்ம திங்க் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணல பாஸ்ட்டில், ஸோ இந்த மாதிரி ஒரு பூ வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தி வாங்கி கொடுத்தா, இது கூட இது மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு நான் வந்து பாஸ்ட்டு திங்க் பண்ணும்போது தான் அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து அங்கே சப்போர்ட் பண்ணுது, ஆமாம் ஆமாம் இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதோடைய பங்குக்கு அது பயங்கரமாக அவங்களுக்கு டேட்டாஸ்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும். அதை நம்ம பண்ணக்கூடாது, பாஸ்ட்டை வந்து நினைக்கக்கூடாது, இல்லை ஃப்யூச்சரில். ஸோ இதே மாதிரி ஒரு பூவை வாங்கிட்டு போயிட்டு நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணோம், இல்லை அதை பண்ணோம் இதை பண்ணோம், ஒன்றும் கிடையாது. இப்போது நீங்கள் பாஸ்ட்டையும் நினைக்கல ஃப்யூச்சரையும் நினைக்கலங்கும் போது அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து உங்கள் வேலையே கிடையாது, வரணுன்ற அவசியமே கிடையாது, ஏன் டிபார்ட்மெண்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டு அது பாட்டு கம்மு இருந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எஸ்கேப் ஆகிக்கலாம், ஒரு டெம்பரவரியாக நம்ம வந்து இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் தொல்லையிலேருந்து கொஞ்சம் நம்ம வந்து சேஃப் பண்ணிக்கலாம், சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்மளை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் இருந்து தப்பிச்சிடலாம். இப்போ இந்த சொன்ன இந்த உறவுகளில் ஏற்படக்கூடிய இந்த சிக்கலை வந்து எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன அந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், அந்த பையன் வந்து இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ரெக்கார்ட்ஸு என்னென்னமோ உசுப்பேத்தி விடுது, இதுக்கு முன்னாடி இப்படி ஆச்சுலடா, உனக்கு இப்படி பண்ணாங்கல்லடா, பக்கத்து வீட்டில் இப்படி ஆச்சுலடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக உங்களை வந்து வெறுப்பேற்றி உங்களை வந்து ஒரு பயங்கர ஒரு லெவலில் கொண்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, பீக்கில் கொண்டு வந்து வச்சிருச்சு. ஸோ அந்த டென்ஷனில் அவன் வந்து இப்போ அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி பயங்கரமாக திட்டி சண்டை போட்டுறான். ஓகேவா, அந்த பொண்ணுக்கு வந்து அப்போ வரைக்கும் அந்த ஒரு கோபமோ எதுவுமே கிடையாது, ரெண்டு நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்துடலான்ற பிளானில் தான் அவங்க போயிருக்கிறாங்க. ஆனால் இவனுடைய அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ரெக்கார்ட்ஸ் எடுத்து கொடுத்து வெறுப்பேற்றி அவனை வந்து பீக்கில் கொண்டு வந்து ஃபோன் பண்ணி அவனை வந்து திட்ட வச்சு சண்டை போட்டு பண்ணிடுச்சு. இப்போது அந்த பொண்ணுக்கு சப்கான்ஷியஸ் மைண்டு வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஏன் இவனுக்கு மட்டும் தான் வேலை செய்யுமா, என்ன எல்லாருக்கும் வேலை செய்யும் இல்லையா? ஸோ இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் வேலை செய்ய ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி பாஸ்ட்டில் நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துருந்துச்சு அப்படின்னா இவருக்கு வேறு வேலை இல்லை, இந்த மாதிரி தான் ஏதாவது சொல்லிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடும். ஆனால் இதுக்கு முன்னாடியும் வந்து நிறைய தடவை இதே மாதிரியான ஒரு இன்சிடெண்ட் வந்து நடந்திருக்கு அப்படின்னா, அப்போ அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆமாம்மா, இதுக்கு முன்னாடி கூட இவர் இப்படி தான் பண்ணார், பயங்கரமாக என்னை வந்து டார்ச்சர் பண்ணார், இவ்வளோ டென்ஷன் ஆச்சு, ஸோ இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ரெக்கார்ட்ஸை வந்து எடுத்து கொடுத்துட்டே இருக்கும். இப்போ அந்த பொண்ணுக்கு என்ன இவர் இந்த மாதிரி ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிங்கிள் தாட் தான் ஒரு கான்சியஸ் லெவல்லேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே எங்கேருந்து வந்து பொங்கிட்டு வருமோ தெரியாது இந்த சப்கான்ஷியஸ் வந்து வெளியே வந்துடும். வெளியே வந்துட்டு கரெக்ட், நீ சொல்கிறது கரெக்டு, அவர் அப்படி தான் டார்ச்சர் பண்ணுவார், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்துச்சு இல்லை, ஞாபகம் இருக்கா, இந்த மாதிரி நடந்துச்சு இல்லை, ஸோ டேட்டு எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லும், ஏன்னா எமோஷ்னலாக அந்த இடத்துல வந்து சேவ் ஆயிருக்கு கரெக்டாக. ஸோ எமோஷ்னலாக அந்த இடத்துல ரெக்கார்டு இருக்கும்போது டேட்டு முதற்கொண்டு டைம் முதற்கொண்டு எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து சொல்லிகிட்டே இருக்கும், இப்படி நடந்துச்சு இல்லை, அப்படி நடந்துச்சு இல்லை, இவர் இப்படி பண்ணார் இல்லை, ஸோ இவ்வளோ பேட் எக்ஸ்பீரியன்ஸஸ் பாரு இப்படி பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி அங்கே வெளியே வந்து கொட்டி தீத்துரும். அப்போ அந்த கேர்ளுக்கு என்னாகும் அப்படின்னா, அந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இது வந்து பில்டப் ஆகிட்டே போகும், வெறுப்பு, அந்த ஒரு என்ன சொல்கிறது, பிடிக்காத ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து அது தள்ளிடும். ஸோ இப்போது இதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தப்பு பண்ணவங்க சரண்டர் ஆகிடணும். ரொம்ப வித்தின் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்க்கு அந்த மிஸ்டேக் பண்ணவர் வந்து சரண்டர் ஆகிட்டார் அப்படின்னா, எதிர்தரப்பில் இருக்கக்கூடிய அவங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து வேலை செஞ்சு அதை உசுப்பேற்றி பில்டப் பண்ணி அவங்கள வந்து கட் பண்ணி விடுறதுக்கு முன்னாடி நம்ம சரண்டர் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால், அப்போ அவங்களுடைய அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். சே, அவர் அப்படிலாம் இல்லை, அவர் தான் டக்குன்னு வந்து அவர் மன்னிப்பு கேட்டு இது பண்ணிட்டார்ல, அந்த மாதிரிலாம் அவர் டார்ச்சர் பண்ணுறாரெல்லாம் கிடையாது அப்படின்ற ஒரு புது பதிவை வந்து உள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, ஈஸியாக அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கரெக்டாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிடலாம். இப்போ தப்பு பண்ணவர் அந்த மிஸ்டேக்கை வந்து ரியலைஸ் பண்ணிவிட்டு உடனே போய் மன்னிப்பு கேட்டுட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா, போயிட்டு அதை வந்து மன்னிப்பு கேட்டுட்டு உங்கள் வீட்டு பையனாக நினச்சி என்ன மன்னிச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இதுவே வந்து அந்த விஷயத்த பண்ணலை அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு தினம் தினம் அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து எடுத்து கொடுத்து ஒரு பீக்கில் கொண்டு வந்து கடைசியில் ஒவ்வொரு நாள் ஒரு ரெக்கார்டு கொடுக்குங்க. அதாவது பாரு, இவ்வளோ நாள் ஆச்சு, ஒரு நாள் கூட வந்து என்னன்னு கூட பார்க்கவே இல்லை, ஒரு ஃபோன் கூட பண்ணல அப்படின்னு ஒரு தாட் வரும். உடனே ஆமாம், இதுக்கு முன்னாடி இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சப்போர்ட்டிவாக சில விஷயங்கள் வந்து ஒரு டேட்டாஸ் கொடுத்துட்டே இருக்கும். இப்படி ப்ரொலாங்காக வந்து ஒரு வருஷம் இந்த மாதிரி வந்து வருஷ கணக்கில் போயிடுச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த அந்த நபர் மேலே இருக்கக்கூடிய அந்த இதுவே வந்து கட் ஆகிடும்.
ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்தார்னா யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற பதிவுகள் வந்து அவ்வளோ முக்கியம். ஸோ ரிலேஷன்ஷிப்பை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவங்களுடைய சப்கான்ஷியஸில் இருக்கிற ரெக்கார்ட்ஸுக்கு முந்திக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் முந்திக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிடலாம். சரி, இந்த பதிவுகள்கிட்டருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம வந்து நிகழ்காலத்திலேயே இருந்து பழகிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தற்காலிகமாக நம்ம வந்து அதுக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிடலாம் முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அதை வந்து ரீப்ரோக்ராம் பண்ணுறது, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நல்ல வார்த்தையை வந்து ரிப்பீட்டடாக வந்து சாண்டிங் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வாழ்க வளமுடன் அப்படின்ற வார்த்தையை ஒரு 30 செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் கண்டினியூஸாக நம்ம அந்த வார்த்தையை வந்து உச்சரிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அதிர்வலைகள் உங்களுக்கு வந்து அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து ரெக்கார்ட் ஆகி ஸோ கொஞ்சம் உங்களுக்கு நல்ல அதிர்வலைகளை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும். ஸோ அது மாதிரி நீங்கள் செய்யலாம். சரிங்க, எனக்கு அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் வேண்டாம், ரொம்ப என்னை வந்து படாப்படுத்திக்கிட்டு இருக்குது, என்னை வந்து உருப்படவே விட மாட்டேங்குது, அது எப்படியாச்சும் அழித்து தூக்கி போட்டுடணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறவங்க, அதுதான் நான் எப்போவும் சொல்லக்கூடிய இந்த விபாசனா. ஸோ வருஷத்தில் ஒரு முறை போயிட்டு ஒரு 10 நாள் சும்மா இருந்துட்டு வந்தோம் அப்படின்னா இந்த கலங்கின தண்ணியை நம்ம கலக்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா குப்பா இருந்துகிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் ஓரமாக இருப்போ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கலங்கின தண்ணி வந்து கிளியராக வந்து கிடச்சிரும். அந்த மாதிரி நம்மளும் வந்து ஒரு ஓரமாக 7 ஏன்னு நம்ம இருந்தோம் அப்படின்னா இந்த குப்பையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து கிளியராக ஆரம்பிக்கும். கிளியர் வாட்டர் வந்து நமக்கு கிடைக்கிற மாதிரி அந்த கிளியர் மைண்டும் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு ஒருத்தர் கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து விபாசனம் பண்ண நமக்கு பழைய நினைவுகள் எல்லாமே வந்து மறந்துடுமா, மெமரி லாஸ் ஆகிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கிடையாதுங்க, மெமரி லாஸ்லாம் ஆகாது, உங்களுக்கு எல்லாமே ஞாபகத்தில் இருக்கும். என்ன அப்படின்னா இங்கே இருக்கும்போது கொஞ்சம் வலிக்குங்க, இங்கே போயிடுச்சுன்னா வலிக்காது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ மனதளவில் நம்ம பாதிக்கப்பட்டோன்னா மட்டும்தான் அது வந்து ஒரு எமோஷ்னலாக நமக்கு வந்து அந்த டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் நமக்கு வந்து அது பிரெயினில் போய் ஸ்டோர் ஆகிடுச்சு அப்படின்னா ஆமாம் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அது ரியாக்ட் பண்ணுமோ தவிர இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லி வருத்தப்படாது. ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இங்கே இருக்கும்போது தான் நமக்கு வந்து இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக சொல்வோம். இங்கே போயிடுச்சு அப்படின்னா ஆமாம் ஆச்சுப்போ அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி வந்து மெமரி லாஸ்லாம் கிடையாது, எதுவும் மறந்துலாம் போகாது. ஸோ இதாங்க இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது ஒரு புதையல் மாதிரி, அது நம்மளை வந்து ஆக்கவும் செய்யும் அழிக்கவும் செய்யும். அதை சரியான முறையில் வந்து கையாண்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அது வந்து சிக்கல்களை வந்து கொடுக்காமல் நம்ம தவிர்க்கலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், தற்சார்பு வாழ்க்கை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ் போல் அனைவரும் அழகாய் இளமையோடு இருப்போம். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன்.